ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் இதை என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல பாப்பிங் ஸ்கை ப்ளூ கலர் ஐ மேக்கப் லுக், கொஞ்சம் லென்ஸ், கொஞ்சம் லேஷஸ், அதுக்கப்புறம் நல்ல ஒரு போல்டான ஒரு லுக் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன். இந்த லுக்குக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க போகிறீங்க. இன்றைக்கி மாதத்தை வந்து நம்ம ப்ரொடக்டிவாக ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி July 1st நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி இதை எடிட் பண்ணி நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதம் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வேறு எதுவும் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லுக்குக்கான நேமை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளென்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சில பேர் எங்கிட்ட கேட்ட காரணத்தினால இன்றைக்கி நான் டெமோவோட காமிக்கிறேன். பேசிக்கலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரியே தான் யூஸ் பண்ணும். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்பி வச்சுருந்தேன், அதனால் ப்ளூ ப்ளூவாக இருக்கு என் மூஞ்சு. இது நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சராக இருக்குது அப்படின்றதுனால உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாமல் ஜென்டிலாக அழகாக உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு இதை கிளென்ஸ் பண்ணும். இதை முடித்த அப்புறம் நான் என்னுடைய ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு முகத்தை ப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் நியூட்ரிடெர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இது இன்றைக்கி நான் மேக்கப்புக்கு ரெடி ஆக போகிறேன் இல்லை, ஸோ இது எனக்கு ஒரு சூப்பரான ஹைட்ரேட்டிங் பேஸாக இருக்கும். அட் த சேம் டைம் இது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் மேக்கப் போடும்போது எனக்கு இது ஒரு ப்ரைமர் மாதிரியும் ஒர்க் ஆகும். ஸோ இதையே நான் கொஞ்சமாக என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய கோ டு ஃபேவரட்டான ஒரு பேஸ் ப்ராடக்ட் என்னுடைய மேக்கப்புக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் நான் சொல்லுவேன். நீங்கள் நார்மல் ஸ்கின் கேர் பண்ணிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த நியூட்ரிடெர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போது மேக்கப்புக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்கின் கேருக்கும் மேக்கப்புக்கும் நடுவில் ஒரு பேரியர் மாதிரி இருக்கணும்ன்ட்டு ஒரு ப்ரைமர் போட்டுக்கிறேன். எல்ஃபோட ப்ரைமர் போட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் மாதிரியும் இருக்கும், மாய்ஸ்சரைசர் மாதிரியும் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ப்ரைமர் உங்களுக்கு போர்ஸ் இருந்ததுன்னா ஸ்மூதன் பண்ணி கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஆயிலையும் ரொம்ப நேரம் வெளியில் எட்டி பார்க்காம வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ பேலன்ஸ்டான ஒரு பேஸ் இருக்குது. இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் உங்கள் ஸ்கின்ல பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, டிஸ்கலரேஷன்ஸ் இருக்குது, நான் ஃபவுண்டேஷன் போட்டால் எனக்கு கொஞ்சமாக என்னுடைய ஃபேஸ் க்ரே ஆகிற மாதிரி இருக்குன்ற மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் கரெக்ஷன் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய டார்க்னஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்லாம் வந்துட்டு லைட் ப்ரௌனாக இருந்ததுன்னா ஒரு ஆரஞ்ச் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய டார்க்காக இருக்குது, டார்க் பிளாக்காக இருக்குது, டார்க் ப்ரௌனாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெட்டிஷ் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இங்கே ஒரு நல்ல டீப் ஆரஞ்ச் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்லேருந்து ரஸ்டி ஆரஞ்ச். நான் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இன்றைக்கி டியூட்டோரியலில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் மேக்கோட கன்சிலர் பேலட் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கன்சிலர் பேலட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்க ஆரஞ்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை எடுத்த அப்புறம் தான் அதை யோசித்தேன், சரி இன்னொரு ஆப்ஷன் காமிச்சிருக்க வேண்டாமே அப்படின்ட்டு. ஸோ கன்சிலர் பேலட் நீங்கள் வச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். செல்ஃப் மேக்கப் போடுறீங்கனாலும் சரி, மற்றவங்களுக்கு போடுறீங்கனாலும் சரி, கன்சிலர் பேலட் அப்படின்றத வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த ஆரஞ்சு கன்சிலர் போட்டேன்ல, அதை வந்து லைட்டாக மறைக்கிறேன். ஒரு ப்ரௌன் கன்சிலர் வச்சு அந்த பேலட்லேருந்து ஒரு ஷேட் எடுத்து ஆரஞ்சு மேலே போட்டு என் கை வச்சே ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச், இந்த ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா எல்ஃப் பிராண்ட்லேருந்து, அதை எடுத்து நான் என்னுடைய ஃபேஸில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இது எக்ஸஸான ப்ராடக்ட் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு லாக்மியோட 9 to 5 ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ட்ரிக் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் நினச்சேன், ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் இது வந்துட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணலாம்னு பண்ணுறேன். என்னென்னா ஃபவுண்டேஷனில் இந்த மாதிரி பவுடரை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம கவரேஜ் கிடைக்கும். நிறைய போர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக இது வந்துட்டு ப்ளர் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணும். போர் எல்லாத்தையும் வந்துட்டு மேக்கப் மூடவே முடியாது. அதாவது போர்னால் அந்த குழி குழியாக ஸ்கின்ல இருக்கும்ல, அதை வந்து ஃபுல்லாக மூடாது மேக்கப். நம்ம வந்து சிமெண்ட் போட்டு லெட்டர்லாம் வந்து பூசி மூழுகலை, ஜஸ்ட் மேக்கப் தான் போடுறோம். அது ஒரு அளவுக்கு தான் வந்து காமிக்கும், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இல்யூஷன் காமிக்கும், ஓகே இதெல்லாம் முழு முழுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஓட்டெல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சமாக அந்த ஒரு ப்ளர்ட் எஃபெக்ட் கிடைக்கும், அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், அண்ட் மேட்டிஃபைடாகவும் இருக்கும். ஸோ இப்படி கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் இந்த மெத்தட் பண்ணுங்கள், பட் ட்ரை ஸ்கின்னா பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங்க்கு நான் என்னுடைய கேரமல் ஷேடு
மேபிளின் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலரில் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கண் லிட்டு கண்ணோட கார்னர் அண்ட் மூக்கோட சைடோடு சேர்த்து ஒரு கூடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கண் முடியறதுக்கு கீழே ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நெத்தி மேலே மூக்கு மேலே அண்ட் சின்ல வச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் கூட நீங்கள் வந்துட்டு கன்சீலர் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பல்கி நோஸாக இருக்குது, கொஞ்சம் ப்ராடான நோஸாக இருக்குது அப்படின்னா நோஸோட சைட்ஸில் நீங்கள் கன்சீலர் போடும்போது உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு டார்க்னஸ் வரும். நோஸில் நீங்கள் எங்கே கான்டோர் பண்ணுவீங்களோ அங்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கான்டோர் மெத்தட் வரும். இது நான் இன்டெப்தாக இன்னொரு டியூட்டோரியலில் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு அது புரியும். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் கான்டோர் மெத்தட் மாதிரி நான் பண்ணி பவுடரும் அதே மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். நான் மறக்காமல் என்னோடய கண்ணோட இன்னர் கார்னர் ஏரியாலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு ஏரியா அது. அண்ட் அது ஃபைனலாக முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் பயங்கரமாக ஷேடோ அடிக்கும். ஸோ அதை மறக்காமல் அந்த கண்ணோட இன்னர் கார்னர் ஏரியாவையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க கன்சீலர் அண்ட் பவுடர் வச்சு. அடுத்தது நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு எனக்கு இப்போ இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. நான் நினைக்கிறேன் மிஸ் கிளேருக்கு அப்புறம் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஐப்ரோ கிட். ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது. கண்ணாடி இருக்குது, குட்டி ப்ரஷ் இருக்குது, மூணு கலர் இருக்குது, ஒரு வேக்ஸ் இருக்குது. எனக்கு தேவையானது அழகாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த பேலட் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவையில்லாத லைட் கலர்ஸ் லைட் கிரேஸ்லாம் கிடையாது. மிஸ் கிளேர் பேலட்டில் அந்த லைட் கிரேலாம் இருக்கும், ஆனால் இதில் அது கிடையாது. ஸோ எனக்கு இந்த பேலட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் அஃபோர்டபுளும் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கன்சீலர் பவுடர் எல்லாம் போட்டு என்னுடைய ஐலிட்ஸ் ப்ரெப்டாக இருக்குது. அதனால் நான் நேராக ஐஷேடோ போய்க்கிறேன். ஐஷேடோக்கு எனக்கு நிகா கேயோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து அண்டர் த சி அப்படின்ற ஒரு வேரியன்ட். இந்த டார்க் ப்ரௌன் ஷேடு நல்ல ஒரு ஃப்ளஃபியான பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துக்கிறேன். இது பேக்கில் இருந்து ஒரு ப்ரஷ். ஸோ அதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் இந்த ப்ரௌனை நான் பேக் பண்ணி சாஃப்டாக வந்து பிளெண்டும் பண்ணுறேன். இந்த ப்ரௌனோட பிக்மெண்டேஷனை இன்னும் நல்லா வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். டென்ஸான டூம்டு பென்சில் ப்ரஷ் எடுத்து அதில் நல்லா மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேயை வந்துட்டு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் இப்போ நமக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கலரை ப்ரஷில் எடுத்துகிட்டு உங்களுடைய ஐலிட்ஸில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா செம்ம ஒப்பிக்காக இருக்கும், நல்லா பிக்மெண்டடாக இருக்கும், அண்ட் சூப்பர் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிக் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் உங்களுடைய ஐஷேடோ ஒழுங்காக ஒர்க் ஆகிட்டு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய ப்ரஷ்ஷை மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அடிச்சுட்டு ப்ராடக்ட் எடுக்கிறது, இல்லை ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐஷேடோ ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த ஷிம்மரி ஸ்கை ப்ளூ ஷேட் எடுத்துக்கிறேன். அதை ஒரு ப்ரஷில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் வந்துட்டு செட்டிங் மிஸ்ட் அடிச்சு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ப்ரஷில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எடுத்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ப்ராடக்ட் மேலே மேக்கப் செட்டிங் மிஸ்ட்டை நான் அடிக்கிறேன். இதுவும் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ரிசல்ட் கொடுக்கும். லைக் அந்த கலரோட இன்டென்சிட்டி அண்ட் பிக்மெண்டேஷன் பாருங்கள். சம்டைம்ஸ் சில ஷிம்மர் கலர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணும்போது இருக்கிற மாதிரியான எஃபெக்ட் வந்து ப்ரஷில் கொடுக்காது. அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் செட்டிங் மிஸ்ட் வச்சுட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. சூப்பர் எஃபெக்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு க்ரீஸ் ஆகாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து லேயர் பண்ண பண்ண அந்த கலரோட இன்டென்சிட்டி இன்னும் வெளியில் தெரிஞ்சிட்டே இருக்கும். ப்ரௌனும் ப்ளூவும் மீட் பண்ணுற இடத்துல அது பக்கத்தில் இருக்க அந்த ஒரு க்ரீன் ஷேட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிளெண்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த மூணு கலரையும் சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கண்ணிலையும் ஐஷேடோ வேலையை முடிச்சுக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனை நான் காஜல் வச்சு டைட்லைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காஜலுக்கு நான் கிளினிக்கோட காஜல் பென்சில் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன் பிளாக் ஷேடில். இதனுடைய லோவர் வாட்டர் லைன், அப்பர் வாட்டர் லைன், லோவர் லேஷ் லைன் அண்ட் அப்பர் லேஷ் லைனில் அவுட்டர் கார்னரில் மட்டும் போட்டுக்கிறேன். அதாவது அந்த ப்ரௌனும் க்ரீனும் மீட் ஆகுதுல அந்த இடத்துல மட்டும் போட்டு சாஃப்டாக பிளெண்டும் பண்ணுறேன். அந்த ப்ரஷ் பின்னாடி ஒரு ஸ்மஜர் கூட இருக்குது, அந்த ஸ்மஜர் வச்சு நான் நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். அடுத்து மஸ்காராக்கு கே பியூட்டியோட ஒரு மஸ்காரா எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். லிட்டில் போட்ட அதே ப்ளூ கலர் எடுத்து என்னுடைய கண்ணோட இன்னர் கார்னர் அண்ட் லைட்டாக அந்த கீழே இருக்க லோவர் லேஷ் லைன் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போது என்னுடைய ஃபேஸில் அந்த வார்ம்த்னஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். பெனிஃபிட்டோட கேரமல் ப்ரான்சர் எடுத்து என்னுடைய நெத்தி கண்ணத்தோட சைடு மூக்கு ஜாலைன் ஏரியாலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு கிரோ பியூட்டிலேருந்து ஒரு ப்ளஷ் குவாட் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் டீப்பர் மோவிஷ் பீச் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கலரை மட்டும் எடுத்து என்னுடைய சீக்ஸில் என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சே அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ப்ரான்சரோட பிளெண்டும் பண்ணிக்கிறேன். இருக்கிறத மட்டும் லைட்டாக என்னுடைய மூக்கோட டிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஹைலைட்டருக்கு போய்க்கிட்டேன். ஹைலைட்டருக்கு நான் வெட்டன் வைல்டோட ப்ரெஷஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய சீக்ஸோட சென்டர் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் மூக்கோட டிப் ப்ரோபோன் ஏரியா வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
லிப்ஸ்க்கு மேவ்லினோட ரிச் சாக்லேட் லிப்லைன் எடுத்துக்கிறேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அதை எடுத்துகிட்டு லிப் லைன் பண்ணிக்கிட்டு அவுட்டர் கார்னர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த அவுட்டர் கார்னர்ஸ் ஃபில் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த கலர் நியூட் கலர் போட போகிறீங்கன்னா அந்த அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. யூஸ்வலாக நியூட் கலர்ஸ் நீங்கள் அவுட்டர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லிப் கான்டோர் நம்ம இந்த மாதிரி லைட்டாக பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பீச் நியூட் கலர் ஃப்ரம் ஃபேஸஸ் எடுத்து நான் என்னுடைய லிப்ஸில் சென்டர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது லேஷஸ் ஒட்டிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி லுக்குக்கு நான் லென்ஸும் போட்டுக்கிட்டேன் லேஷஸ் பொனிட்டோ டூல்ஸ்லேருந்து. ஸ்டைல் டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். அண்ட் இந்த லுக்கும் இதோட முடிவுக்கு வந்தாச்சு. பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டது ரொம்ப கம்மி தான். நம்ம பவுடரோட மிக்ஸ் பண்ணி போட்டதுனால நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்கப், அதாவது ஃபவுண்டேஷன், உங்கள் ஸ்கின்ல ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட்டாக பார்த்துக்கும். பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணாதீங்க. பயங்கரமாக பஜ்ஜாகும், பிரேக் ஆகும், கேக்கியாக தெரியும். ஸோ பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி இந்த லுக்குக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்களோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லோரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.